பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுஷ்மா, அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாக வேண்டியதானே? ஏன் இப்படி தனியா வந்து அழுதுட்டு இருக்க? நீங்க கேக்குறது சரிதான் அண்ணி, எனக்கு என் அண்ணன் உயிர் தான் முக்கியம். அவங்க உயிரை எடுத்துதான் நான் சந்தோஷமா வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் அண்ணி. எனக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். பூஜா, நீ என்ன சொல்ல வர்ற? இங்க பாரு, எது வந்தாலும் தெளிவா சொல்லு. அங்க எல்லாரும் முன்னாடி சம்மதம் சொல்லிட்டு இங்க வந்து இப்படி வந்து பேசினா என்ன அர்த்தம்? உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு? உண்மையாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலும் இனிமே என்ன அண்ணே உன்னால செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாதுல்ல, நீ விட்டுருன. என்னால நீயும் அண்ணியும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் சம்பாதிச்சதெல்லாம் போதும். நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இனிமே யாரு என்ன நினைச்சு என்ன ஆக போகுது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, இப்ப எப்படியோ கல்யாணமும் நடக்கதான் போகுது. நடக்கட்டும். இல்ல பூஜா, அவங்க திட்டம் போட்டபடி இந்த நிச்சயதார்த்தம் வேணா சரியா நடந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். நீ சொல்லலனா உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ எப்பவும் வாழ்க்கைய விட திருமமாவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொன்னியோ, அப்பவே எனக்கு என்ன நடந்திருக்கோன்னு புரிஞ்சுக்க முடியுது. சொல்லு பூஜா, திருமமா உன்கிட்ட என்ன சொல்லி மிரட்டி உன்னை இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வச்சாரு? சொல்லு பூஜா, நான் கேக்குறல்ல, சொல்லு சொல்லு பூஜா, கேக்குறல்ல. நாங்க வரதுக்கு முன்னாடி இங்க என்னெல்லாம் நடந்தது? பூஜா, ஏன் அமைதியா இருக்கிற? அப்ப செல்வி சொன்ன மாதிரி அண்ணன் உன்னை மிரட்டி தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வச்சாரா? பூஜா, நீ இப்படி மௌனமா இருக்கிறதால உன் வாழ்க்கை தான் நாசமா போக போகுது. யார பத்தியும் நீ யோசிச்சு கவலைப்பட்டு உன் வாழ்க்கைய நீயே இழந்துறாத. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அத உங்க அண்ணன் கேக்குறாருல, சொல்லு பூஜா. நான் சொன்ன நீ சொன்னாதான் அடுத்து எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்ய முடியும். என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு பூஜா. இதை மீறி நீ உன் விருப்பப்படி நடக்கணும்னு நினைச்சா இப்பவே சொல்லிடு. இதோ உன் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த விஷத்தை குடிச்சு இப்பவே செத்து போயிடுறேன். என் உயிர் போ. இனிமே நான் உயிரோட இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஒருத்தர் இருக்கிறதால தானே எல்லா பிரச்சனையும். என் அண்ணனே என் கண்ணு முன்னாடி தூக்கல தொங்கறத பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன். திரும்பவும் அவர் அப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டாருன்னு என்ன அண்ணி நிச்சயம். அவரு நல்லா இருக்கணும் அண்ணி.
அவரை நம்பிதான் இந்த குடும்பமே இருக்கு. நான் சும்மா அடுத்த வீட்டுக்கு வாழ போற புழு பூச்சி மாதிரி தானே. நான் இருந்தா என்ன, இல்லைனா என்ன, யாருக்கும் எந்த லாபமோ நஷ்டமோ இல்ல. நான் செத்துடுறேன் அண்ணி.